அரிசி பருப்பு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு போட்டு முன்கூட்டியே ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். இந்த தட்டில் இருக்கிறது பூண்டு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், சோம்பு, இது இது எல்லாத்தையும் அரைக்கணும். மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இதில் கருவேப்பிலை, தேங்காய் தேங்காய் வந்து இப்படி பல்லு பல்லாக போட்டுக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இப்போ அரைக்கிறதுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் சீரகம் கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். இது கூட இந்த தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த தேங்காயும் அதோடய போட்டு எண்ணெயில் வதக்கிட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், முதலே வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால, பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஊற்றி கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுனாலும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இந்த சாதத்துக்கு தனியவர்களுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருக்கிறத இதில் கொட்டிக்கலாம். அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவான தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து கிளறி பார்ப்போம். கொத்தமல்லி இலை சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடிடும். வெளிச்சம் விடுறா அது இப்படி வச்சு